मॉर्निंग स्टूडेंट्स, टुडे टीचिंग फॉर क्लास 9th साइंस. टुडे अबाउट द टॉपिक प्रेशर इन फ्लूइड्स. प्रेशर इन फ्लूइड्स तमिल பாய்மங்களில் அழுத்தம் அப்ப நம்ம சொல்லுவோம். தமிழில் பாய்மங்களில் அழுத்தம் அப்ப நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் ஃப்ளூயிட்ஸ் அப்ப நம்ம சொல்லுவோம். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னாவே தமிழில் பாய்மம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷர் அப்படின்னா நம்ம அழுத்தம்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஆல் த ஃபாலோயிங் சப்ஸ்டான்சஸ், ஆல் த ஃபாலோயிங் சப்ஸ்டான்சஸ் போத் லிக்விட்ஸ் அண்டு கேசஸ் ஆர் கால்டு ஃப்ளூயிட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிக்விட்ஸும் கேஸஸும் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது திரவமும் வாயுவும் ரெண்டு சேர்ந்ததை நம்ம என்னென்ன சொல்லுவோம், பாய்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் லிக்விட்ஸ், அதுவும் லிக்விட்ஸும் கேஸஸும் ரெண்டுமே எது தான், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா பாய்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாயுவும் திரவமும் எதில் வரும், பாய்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, லைக் சாலிட்ஸ் ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ ஹேவ் வெயிட் அண்ட் த தேர் ஃபோர் எக்ஸட் ப்ரெஷர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேச்சுரலாகவே சாலிட்ஸ் ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ ஹேவ் வெயிட் அண்ட் தேர் ஃபோர் எக்ஸட் ப்ரெஷர். அதாவது சாலிட் அப்படின்னா திடப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா பாய்மங்கள்னு ரெண்டு சொல்லுவோம். அப்போ சாலிடுக்கும் ஃப்ளூயிட்ஸுக்கும் ரெண்டுக்கும் என்ன இருக்குது, வெயிட் இருக்குது. அப்போ வெயிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திடப்பொருளுக்கும் அதுக்கப்புறம் திரவ பொருளுக்கும் ரெண்டுக்குமே எடைங்கிற ஒரு குணம் இருக்குது. அப்போ எடை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு அழுத்தங்கிற ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் அப்படின்னா இங்கே அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வென் ஃபில்லுடு இன் எ கண்டெய்னர், நெக்ஸ்ட்டு வென் ஃபில்லுடு இன் எ கண்டெய்னர் த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூட் ஈஸ் எக்ஸட்டடு இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டெய்னரில் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸாக ஒரு கண்டெய்னர் எடுத்துகிறோம், அந்த கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த வாட்டருக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு ப்ரெஷரில் இருக்கும், ஒரு ப்ரெஷரில் இருக்கும். நம்ம ஒரு குடுவை எடுத்துக்கிறோம், அதில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறோம். அப்போ தண்ணி ஊற்றி வைக்கிறப்ப நீர் மூலக்கூறுகள் உள்ளே இருக்கும். அப்போ அந்த நீர் மூலக்கூறுகளை சுற்றி என்ன இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். அதை தான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா திசையிலும் இருக்கும் அந்த அழுத்தங்கிறது, எல்லா திசையிலும் இருக்கும் அந்த ப்ரெஷருங்கிறது, ஆல் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டைரக்ஷனில் சொல்லிட்டாங்க. அண்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் சின்ஸ் த மாலிகூல்ஸ் ஆஃப் எ ஃப்ளூயிட்ஸ் ஆர் இன் கான்ஸ்டன்ட் ரேபிட் மோஷன்ஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் லைக்லி டு மூவ் ஈக்குவலி இன் எனி டைரக்ஷன்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்திருந்தோம், அந்த கண்டெய்னருக்குள்ளே வாட்டர் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வாட்டருக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸுக்கு ஃபுல்லாகவே அந்த வாட்டர் மாலிகுல்ஸை சுற்றி என்ன இருக்கும், எல்லா டைரக்ஷன்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இருக்கனால அந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, மூவ் ஆகும், எல்லா டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். மூவ் ஆனால் அந்த மோஷன் நம்ம என்ன சொல்லலாம், ரேபிட் மோஷன், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அதாவது ஒரு குடுவை எடுத்திருக்கோம், அந்த குடுவையில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அப்போ அந்த நீர் மூலக்கூறுகளை சுற்றியும் ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தினால அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லா பக்கமும் இயங்கும். அந்த இயங்குகிற இயக்கத்தை நம்ம என்ன சொல்லலாம், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ஒழுங்கற்ற இயங்கத்தில் நீர் மூலக்கூறுகள் இயங்கிகிட்டு இருக்கோம். அப்போ அது எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஈக்குவலி இன் எனி டைரக்ஷன் தேர் ஃபோர் த ப்ரெஷர் அக்செப்டட் பை த ஃப்ளூயிட் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். அப்போ அந்த ப்ரெஷருங்கிறது, அந்த ப்ரெஷருங்கிறது ஆப்ஜெக்டில் எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கும். இப்போ அந்த அழுத்தம் அப்படிங்கிறது எல்லா திசையிலும் இருக்கும், அந்த பொருள் எல்லா சைடும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 3.2. ப்ரெஷர் இன் ஃப்ளூட் இஸ் கால்குலேட்டட் ஷோன் இன் பிலோ. அதாவது இங்கே படம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீக்கர் இருக்குது, அந்த பீக்கரில் என்ன எடுத்துருக்காங்க, வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் ஃபில் பண்ணினா கண்டிப்பாக வாட்டருக்குள்ளே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அங்கே பாயிண்ட் பாயிண்ட்டாக பிளாக்காக இருக்கிற பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதெல்லாம் என்னென்னா வாட்டர் மாலிகுல்ஸ்.
அப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு மேலே ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லா வாட்டர் மாலிகுல்ஸும் மேலேயும் ஒரு ப்ரெஷர் செயல்படும். அந்த ப்ரெஷர்னால் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், அங்கிட்டு இங்கிட்டு என்ன ஆகணும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது என்ன மோஷனுக்கு போகணும்னா, ரேபிட் மோஷனில் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். காரணம் அதுக்கு ப்ரெஷர். இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பீக்கர் எடுத்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரப்பரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ளே என்ன இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். வாட்டர் மாலிகுல்ஸு ப்ரெஷரில் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அங்கே ப்ரெஷரும் இருக்கும், மூவிங்கும் இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க கேஸ் ப்ரெஷர் அப்படின்னா, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே கேஸ் வந்து எதை தள்ளும், ரப்பரை தள்ளிட்டு அதுக்கு கேஸ் ப்ரெஷர். கேஸ் மாலிகுல்ஸ் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், மூவ் ஆகிட்டே இருக்கு. அது பேர் என்னது, கேஸ் மாலிகுல்ஸ். அதாவது தமிழில் சொன்னோம் அப்படின்னா, ஒரு குடுவை எடுத்திருக்காங்க, அந்த குடுவியில் ரப்பர் வச்சு அடைச்சிருக்காங்க, அதுக்குள்ளே காற்றும் இருக்கும், அது கூட என்ன இருக்கும், ஏரும் இருக்கும், அதாவது நீர் இருக்குது. அப்போ நீர் மூலக்கூறு அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு அழுத்தத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் உள்ளே இருக்கக்கூடிய காற்று ரப்பரை தள்ளும், அதுக்கு பேர் வாயு அழுத்தம். வாயு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், வாயு மூலக்கூறுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டு படத்துலையும் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும், அந்த ப்ரெஷர் எல்லா சைடுமே என்ன ஆகுனா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளூட்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா மேக் பண்ணியிருக்காங்க, ஃப்ளூட் ப்ரெஷர். ஃப்ளூட் ப்ரெஷர் பாய்மங்களின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம மார்க் பண்ணிக்கணும். தென் ஃபஸ்ட்டு ஒன், டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்டெட் பை த ஃப்ளூட்ஸ். டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்டெட் பை த ஃப்ளூட்ஸ். டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா, அப்போ அந்த லிக்விட் இருக்குது, அப்போ அந்த லிக்விடில் ப்ரெஷர் இருக்கும், உள்ளே அந்த ப்ரெஷர் இருக்கும், அந்த டோட்டல் ப்ரெஷர் தான் அங்கே சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷரை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் கிளட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், எஃப் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நீர் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு அழுத்தம் இருக்கும், அந்த அழுத்தத்தை நம்ம என்ன சொல்லலாம், விசை அப்படின்னு சொல்லலாம். விசைக்கு என்ன குறியீடு போடலாம், எஃப் போடலாம். அதுக்கப்புறம் கீழே ஏரியா அவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்டெட்டடு, அப்போ அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணும். அதாவது இப்போ ஒரு வாட்டரை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம்னா, அந்த கண்டெய்னரோட ஏரியாவை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு குடுவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குடுவையோட அகலம் அப்படிங்கிறத அதெல்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அப்போ ஃபார்முலா, ஃப்ளூட்ஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃப்ளூட்ஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. எஃப்னா ஃபோர்ஸு, ஏனா ஏரியா, எஃப்னா விசை, ஏனா பரப்பளவு. ஃப்ளூட்ஸ் ப்ரெஷர் அப்படின்னா பாய்மங்களில் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, வி ஷல் ஃபஸ்ட்டு லேர்ன் அபவுட் த ப்ரெஷர். வி ஷல் ஃபஸ்ட்டு லேர்ன் அபவுட் த ப்ரெஷர் எக்ஸட்டடு பை லிக்விட்ஸ் அண்ட் தென் லேர்ன் அபவுட் த ப்ரெஷர் எக்ஸட்டடு பை கேசஸ் அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறத ஒன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது அழுத்தங்கிறது ஒன்று நமக்கு தெரியும். அப்போ இந்த அழுத்தங்கிறது ரெண்டுக்குமே இருக்கும், அதாவது வாயுக்கும் இருக்கும், திரவத்துக்கும் இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில். அப்போ அந்த ப்ரெஷருங்கிற ஒரு கான்செப்டு லிக்விட்ஸ், அதாவது எக்ஸாம்பிள்ஸாக லிக்விட்ஸுக்கு இருக்கும், கேஸுக்கும் இருக்கும். அந்த ப்ரெஷருங்கிறது கேஸுக்கு இருக்கும், லிக்விட்ஸும் இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே இருக்கும். அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டாபிக் அதாவது திரவத்தோட ப்ரெஷர், அதாவது லிக்விட்ஸுக்கு ப்ரெஷர் இருக்குது, லிக்விடுக்கு ப்ரெஷர் இருக்கா தான் பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு ஒன், ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸு. ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸு, அதாவது திரவத்தில் அழுத்தம், திரவத்தில் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில். திரவத்தில் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன், த ஃபோர்ஸ் எக்ஸ்டெட் டியூ டு த ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட் ஆன் எ பாடி சப்மெர்ஜ்டு சப்மெர்ஜ்டு இன் இட் அண்ட் ஆன் த வால்ஸ் ஆஃப் கண்டெய்னர் இஸ் ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸ் இருக்குது, நம்ம இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸாம்பிள் பிக்சர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கணும். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரெலாம் பலூன் ஒரு ஏர் ஃபில் பண்ணோன்னா பலூன் இருக்கும், அந்த பலூனை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணி தள்ளுறோம், உள் நோக்கி தள்ளுறோம். வாட்ரு வந்து பலூனை மேல் நோக்கி தள்ளும், உள்ளே வராத அப்படின்னு மேல் நோக்கி தள்ளும். அப்போ வாட்ரு வந்து ஒரு ப்ரெஷர் தருது. அப்போ லிக்விட்ஸ்க்கு என்ன இருக்குது, ப்ரெஷர் இருக்கிற அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தீஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் வி கேன் சீ த ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் ஆல் சைட் ஆஃப் த விசல். ஆல் சைட் ஆஃப் விசல் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் வந்து பலூனில் எல்லா சைடுமே ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிக்விட்ஸில் நார்மலாகவே நேச்சுரலாகவே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணி தள்ளுறப்ப, அப்போ லிக்விட்ஸ் என்ன பண்ணும், அந்த திங்ஸை மேல் நோக்கி தள்ளும், அதை நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரெஷர் வந்து ஆல் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ ஒரு திரவத்தில் நம்ம ஏதோ ஒரு பொருளை வச்சு அழுத்தணும் அப்படின்னா அந்த திரவமானது அந்த பொருளை மேல்நோக்கி தள்ளும். அந்த தள்ளக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், அழுத்தம்னு சொல்லுவோம். அந்த அழுத்தம் எல்லா திசையிலும் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, வென் என் ஏர் ஃபில்டு பலூன் இஸ் இம்மர்ஸ்டு இன்சைடு த வாட்டர் இன் எ வெசில் இட் இமிடியட்லி கம்ஸ் அப் அண்டு ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளை இங்கே எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டரெலாம் பலூன் வச்சு அழுத்தினோம்னா நாம் கொடுக்குற ப்ரெஷரை விட அதுக்கு ஈக்குவலான ப்ரெஷர் எது தரும், வாட்டர் தரும். அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்வோர்ட்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தி சோர்ஸ் சோர்ஸ் தட் வாட்டர் ஆர் லிக்விட்ஸ் எக்ஸட் ப்ரெஷர் இன் த அப்வோர்ட் டைரக்ஷன் இட் இஸ் சோன் இன் ஃபிகர் 3.3. அது 3.3 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பீக்கரில் தண்ணி இருக்குது, தண்ணியில் பலூன் வச்சு அழுத்துறோம். அப்போ நாம் ப்ரெஷர் கொடுக்குறப்ப வாட்டர் என்னாவது ப்ரெஷர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பீக்கர், அதாவது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கலன், அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம், வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டருக்குள்ளே ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு திங்ஸை நம்ம உள்ளே போடுறோம். அதாவது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம ஒரு உருளை வடிவத்தில் ஒரு கொள்கலன் எடுத்துக்கிறோம், அதில் தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்கொயர் சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தூக்கி தண்ணியில் உள்ளே போடுறோம். அப்போ அந்த வடிவம் உள்ள பொருளுங்க உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப அப்போ அந்த திங்ஸ் மேலே எல்லா டைரக்ஷன்லேயும் இருந்தும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மேலிருந்தும் ப்ரெஷர் வரும், சைட்லேயும் ப்ரெஷர் வரும், கீழே டவுன்வர்ட்ஸ்லேருந்து ப்ரெஷர் வரும். அப்போ தண்ணிக்குள்ளே அதாவது நீருக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் முள்ளி இருந்தால் அப்போ அந்த பொருள் மீது எல்லா திசையிலிருந்து என்ன செயல்படும், அழுத்தங்கிறது எல்லா திசையிலுமே செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே பிக்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு திங்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே போட்டோம். அப்போ அந்த ப்ளூ கலர் அதாவது அந்த நீல கலரில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்ஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா டைரக்ஷனிலும் ஃபோர்ஸ் அதாவது ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பிக்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் கேன் இருக்குது, அந்த வாட்டர் கேனில் நம்ம என்ன பண்ணோம், வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு சைடில் ஒரு துளையிடுறோம், அதாவது ஹோல் போடுறோம். அப்போ அந்த ஹோல் போட்டோம்னா அந்த வாட்டர் என்ன பண்ணுவோம், வாட்டரில் வாட்டர்னு இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அந்த ப்ரெஷர்னால் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லா ஹோல் வழியாகவும் கரெக்டாக ஈக்குவலாக வெளியே வரும், அவுட் சைடில் வெளியே வரும். அதாவது நம்ம ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அப்போ தண்ணிக்குள்ளே நீர் மூலக்கூறு இருக்கும், நீர் மூலக்கூறு மேலே என்ன செயல்படும், அழுத்தம் செயல்படும். அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த நீர் மூலக்கூறுகள் அந்த துளை போட்ட வழியாக அதாவது சரிசமமாக வெளிவரும் அப்படிங்கிற படத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர்னு இருந்தால் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும், ப்ரெஷர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து எல்லா சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, சிமிலர்லி லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட் இன் லேச்சுரல் சைடு ஆல்சோ. லேச்சுரல் அப்படின்னாவே பக்கவாட்டு திசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது சைடில். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வாட்டர் கேன் தேர்டு பிக்சர் பார்க்கணும், மூணாவது பிக்சரில் வாட்டர் கேனில் சைடில் துளை போட்டிருக்கோம், அந்த சைடாக போட்டிருக்க துளைக்கு பேர் தான் லேச்சுரல் சைடு, அதாவது பக்கவாட்டு சைடு அப்படின்னு சொல்லுவோம், பக்கவாட்டு திசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த சிமிலர்லி லிக்விட் ப்ரெஷர் ஆட்ஸ் இன் லேச்சுரல் சைடு ஆல்சோ வென் ஏ பாட்டில் ஹேவிங் வாட்டர் இஸ் ஃபர்ஸ்டு ஆன் த சைட்ஸ் வி கேன் சி வாட்டர் கம்மிங் அவுட் வித் ஏ ஸ்பீட் இஸ் இன் ஃபிகர் 3.3C. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தேர்டு பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் கேன் இருக்குது, வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம், சைடில் துளையிட்ருக்கோம். அப்போ அந்த துளை வழியாக வாட்டர் என்ன பண்ணால் அவுட் சைடு வெளியே வரும், ஈக்குவலாக வரும். காரணம் ப்ரெஷர் எல்லா சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் பிகாஸ் லிக்விட்ஸ் எக்ஸர்ட்ஸ் லேச்சுரல் ப்ரெஷர். அப்போ இந்த பக்கவாட்டு வழியாக வரக்கூடிய நீரானது அது எதனால் வருது அப்படின்னா, ஒரு அழுத்தத்தினால் வருது, அதுக்கு பேர் பக்கவாட்டு அழுத்தம். நான் தமிழில் சொன்னேன், இங்கிலீஷில் லேச்சுரல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லேச்சுரல் ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் த கண்டெய்னர், வால்ஸ் இன் த கண்டெய்னர். அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த வாட்டர் கேனில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம், அந்த வாட்டருக்குள்ளே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ரெஷர்னால் வாட்டர் மாலிகுல்ஸே துளை வழி எங்கே வரும், வெளியே வரும். அப்போ எல்லா சைடும் ஒரே ப்ரெஷரில் வெளியே வரும், வாட்டரோட லெவல் ஒரே மாதிரி குறையும். அப்போ இந்த மாதிரி சைடில் துளையிட்டு வாட்டர் வந்தால் அதுக்கு பேர் லேச்சுரல் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது பக்கவாட்டு திசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே மாணவர்களே, இப்போ டுடே கிளாஸில் நம்ம என்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஒன், த
ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸு. ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸு அதாவது பாய்மத்தில் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா பாய்மம்னு சொல்லுவோம். பாய்மம்னு இருந்தாவே கண்டிப்பாக என்ன இருக்கும், அழுத்தம் இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே நேச்சுரலாக அதாவது லிக்யூடையும் அதாவது இங்கே என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு கான்செப்ட், லிக்யூடும் கேஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிக்யூட்ஸும் கேஸஸும் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது திரவமும் வாயுவும் என்னது பாய்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அதாவது கண்டிப்பாக அப்போ ஃப்ளூயிட்ஸுக்கும் கேஸஸுக்கும் கண்டிப்பாக வெயிட் இருக்குது. வெயிட்டுங்கிற ஒன்று இருக்குது, அதாவது எடைங்கிற ஒன்று இருக்குது. அப்போ எடைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், அழுத்தங்கிற ஒன்று இருக்கும். அதாவது வெயிட்னு ஒன்று இருந்தால் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நம்ம அன்ஸ்டர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரை வச்சு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வாட்டருக்குள்ளே என்ன இருக்கும், மாலிகுல்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸு. அதில் ப்ரெஷர் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ அந்த ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது ஃப்ளூயிட்ஸ் ப்ரெஷர்னு பேர், அதுக்கு பேர் எஃப் பை ஏ. எஃப்னா ஃபோர்ஸு, ஏனா ஏரியா. அதுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் மாலிகுல்ஸுங்கிறது ரேபிட் மோஷன், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி ரேபிட் மோஷன் ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவோம், மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆகிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர். செகண்ட் பிக்சர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அங்கே கேஸ் இருக்கும் அப்போ அங்கே ப்ரெஷர் இருக்கும், கேஸ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதே வாட்டர் இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு கேஸ் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர். அப்போ எக்ஸாம்பிள்ஸாக ப்ரெஷர் நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் போயிட்டோம். ப்ரெஷர் அப்படின்னாவே அது எது இதுக்கு இருக்குது அப்படின்னா லிக்விட்ஸுக்கும் இருக்குது, அதே மாதிரி கேஸஸ்க்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது ப்ரெஷருங்கிற ஒரு கான்செப்ட் லிக்விட்ஸுக்கு இருக்குது, கேஸுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதாவது லிக்விட்ஸுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ்னு நம்ம சொன்னோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பிக்சர் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கலன் எடுத்துக்கணும், வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். வாட்டருக்குள்ளே ஒரு அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் போடுறோம், போட்டோம்னா உள்ளே மூழ்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்டை சுற்றி ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டரில் வச்சு பலூனு ஏர் ஃபில் பண்ண பலூனை வச்சு அழுத்துறோம். நம்ம எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வாட்டர் என்ன பண்ணுறது, மேலுக்கு அப்போர்ட்ஸில் ஒரு ப்ரெஷர் தரும். அப்போ நேச்சுரலாகவே வாட்டருக்கு என்ன இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட், இதில் ஒரு வாட்டர் கேன் இருக்குது, வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் கரெக்டான ஈக்குவலான ப்ரெஷரில் இருக்கும். அப்போ சைடில் ஒரு நம்ம ஒரு துளையிடுறோம், ஹோல் போடுறோம். அப்போ அந்த ஹோல் வழியாக என்ன, வாட்டர் வந்து அவுட் சைடு வெளியே வரும். அந்த லெவல் எப்பயுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லை, ப்ரெஷர் எப்படி ஈக்குவலாக இருக்கும். அப்போ வாட்டர் வெளியே வரக்கூடியது எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த சைடில் துளையிடுறதுக்கு பேர் லேச்சுரல் சைடு. அப்போ இது ப்ரெஷர்னால வாட்டர் வெளியே வரனால அதுக்கு பேர் லேச்சுரல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க் யூ ஆல்.